வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன் இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல பாசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாயசம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பாசி பருப்பு ரெண்டரை கப் வெல்லம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் கொஞ்சம் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை நெய்யில் வறுத்து பாயசத்தில் சேர்த்தா நல்ல டேஸ்டாக இருக்கும் கடைசியாக அரை கப் திருவுண தேங்காய் இந்த தேங்காயில இருந்து ஒரு கப் கட்டியான தேங்காய் பாலும் ஒரு கப் லைட்டான தேங்காய் பாலும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாசி பருப்பை வறுத்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க அது கூடவே ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு இப்ப நல்லா வறுபட்டாச்சு அதை குக்கர்ல எடுத்து வச்சிடலாம் அது கூடவே ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஹீட்ல நாலு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ முந்திரி வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திக்கோங்க நெய் சூடானதும் முந்திரி பருப்பை சேர்த்து கோல்டன் பிரவுன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க முந்திரி வறுப்பட்டதும் உலர்ந்த திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ரெண்டும் நல்லா வறுபட்டாச்சு வெளியே எடுத்து வச்சிடலாம் அந்த நெய் கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தேங்காய் துண்டை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா தான் நல்லா இருக்கும் ஜவ்வரிசி வேகறதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி பாதி வெந்ததும் எடுத்து வச்சிருந்த ஒரு கப் லைட்டான தேங்காய் பால சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க ஜவ்வரிசி வேகிற நேரத்துல நம்ம வெள்ளத்தை காய்ச்சிரலாம் அதுக்கு வெள்ளத்து கூட கப் தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்தாச்சு இப்போ இந்த ஜவ்வரிசி கூட வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துடலாம் அது கூடவே வெள்ளப்பாக நல்லா பில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கெட்டியான தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே வறுத்து வச்சிருந்த நட்ஸையும் முந்திரி பழத்தையும் தேங்காய் துண்டையும் சேர்த்துடலாம் கடைசியா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க பருப்பு பாயாசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்